ஹை ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றியான வீடியோக்கள் தினமும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகமாக இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலோட கனெக்டிங்கில் இருங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். பல டெக் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு வேணும்னா அதையும் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை தரேன். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்ஏ கலந்தாய்வு நடக்குமா என்பது சில மாணவர்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா கலைஞர் அவர்கள் வந்து நேற்று மாலை 6 மணி இறந்துட்டாங்க. அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்குமா என்று சில மாணவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஏன்னா இவர் பெரிய தலைவர் ஒருத்தர் இருந்ததுனால சில முக்கியமான விஷயங்கள் வந்து தள்ளி வைப்பாங்க தான். ஆனால் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. நான் கவுன்சிலிங் சொன்னபடி சொன்ன டேட்டில் எல்லாருக்கும் ஒதுக்கப்பட்ட டேட்டில் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதுலேயும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து வெப்சைட் மூலமாக, அதாவது இன்டர்நெட் மூலமாக தான் நடக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நேர்காணல் மூலமாக நடந்திருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருந்திருக்கும். அதனால் இன்டர்நெட் மூலமாக நடக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மாணவர்கள் யாரும் அச்சப்பட வேணாம், அதனால் நான் சொல்லுவேன், யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் இதில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் இதில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட கனெக்டிங்கில் இருங்க. ஸ்டூடெண்ட்ஸாக கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.